गांधी जयंती अंपे ग्राम सभी कूटा अमीपुर कटती और नालू वर्ष कल्चाची अमीपे डिशं मासमेंटे पल कूटी ग्राम सभी कूटा वेला सटते वेला मूं सटी वो भारतीय जनता मतलब खंडन पावल आदरवी नम तम नानूर विवसायी नानूर विवसायी वार्त लेवल मटा इी प्रच्न उणर्द अद्क तवल अंत तीर्मा एना पाती आदरव और एमपी पेसर मेह वर्तम अंपि एपी और ऊर्पे आना मि संगड़ान ये कची सार्ब एव नाम वो कची सार्वजनों विवसायम अभी कची सारे सोपा सापड़ो ना इंकी अट्ठे और तुय कई वे तटते मतलब भाजपा नम्बर कल तरह मत सारे तेज कल आने के सेप्टर इवेटा मेपे आरपाटों आना पाती मेल और वर्कें एपी मेरी आरपाटते इत प्रचन अंत प्रच्न केवल इला प्रचन मेल वो अब पावल आना इंकी ग्राम सभी कूटे इंटर तीर्मा नाम नावे सटते तुरपे तीर्मा रोम अलग रोम अरपोरा आना इंकी पाती पैंको उड़न ग्राम सभी कूटे वो கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உள்ளே வந்து ஏன் இப்படி பயப்படுறீங்க நீங்க இன்னும் ஆறு மாச காலம் தானே இருக்கு எப்படி ஆறு மாச காலத்து ஓட்டுன்னு மட்டும்தானே உங்களுக்கு எண்ணத்துல இருக்கு இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் நல்ல பேர் எடுக்கும் தயவு செஞ்சு இருக்கு இந்த ஒரு சான்ஸ்னாச்சும் பயன்படுத்திக்காட்டி ஒரு விஷயத்தினா நீங்க நல்ல பேர் நீங்க எடுக்கணும்னு தான் நான் கேட்கணும் ஆனால் அது கூட வேணாங்க எதாக இருந்தாலும் எங்களுக்கு பிஜேபிங்களை பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஏன் இப்படி அடிமைத்தனமாக நீங்கள் போறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு இந்த கிராம சபை கூட்டத்தை அவங்க கேன்சல் பண்ணாங்கனாலும் எங்களோட கழகத்தில் நைட்டு 11 மேலே சர்க்குலர் அனுப்பிச்சுருவோம் எல்லா மாவட்டத்தில் இருக்கும் பரவாயில்ல அவங்க கேன்சல் பண்ணாலும் சரி நம்முடைய உணர்வை மக்கள் நம்ம எடுத்து சொல்லுவோம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று அங்கே இருக்கின்ற நம்மளை மக்களை அழைத்து என்ன நாட்டு நடப்பு என்னன்னாச்சும் அவங்க அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நாட்டு நடப்பு தெரியாமல் ஒரு மக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்திற்காக இன்றைக்கி நாட்டு நடப்புலாம் எடுத்து சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கோம் அவர்களும் அதை உள்வாங்கியிருக்கிறார்கள் ஆக மிகப்பெரிய இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு மனமாற்றத்தை நாட்டு நடப்பை அறியாதவர்களுக்கும் இன்றைக்கி தெரிகின்ற விதமாக இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட கழகத்தினுடைய அந்த அறிவுறுத்தலின்படி பல அறிக்கைகளை பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம் நான் கண்டிப்பாக மக்களுக்கு புரியும் விதமாக இன்றைக்கி அதையும் அவர் ஆமோதி இருக்கிறார் அப்படிங்கிறத நேற்று சொல்கிறேன் இப்போ மக்கள் ஆதரவு நிறைய இருக்குது கிராம சபை கூட்டத்தில் வராங்க அதே மாதிரி தலைமை வந்து நீதிமன்றத்தை நாடி ஒரு புரிய தீர்மானம் தலைவர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறப்போராட்டங்கள் மூலமாக நீங்கள் மக்கள் மன்றத்தை நாடுங்கள் தலைமை கழகம் சார்பாக நீதிமன்றத்தை நாட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்ற வகையிலே அவங்களும் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச கையோட எங்கள் மேலே வழக்கு போட்டதுனா ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இந்த அரசாங்கத்தை இந்த விவசாயத்திற்கு வந்த இந்த சட்டத்தை எதிர்த்து தலைமைக் கழகத்தின் மூலமாக நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு செல்லும் இந்த வழக்கையும் இருக்கிறது நாங்கள் தொடர்ந்துருக்கோம் தொடர்ந்து மக்கள் மன்றம் நீதிமன்றம் இரண்டும் எங்களுக்கு வந்து ஒரு சாதகமான தீர்வை வழங்கும் என்ற நம்பிக்கை ஓகே தேங்க்யூ